என்னடா நடக்குதுங்க? என்னடா இது, மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இனிமே கத்தி கேட்டா காரிக்கு போவாங்கல்ல. இதை வந்து நான் நாலா தூள் தூளா உடைச்சிருக்கேன். ஓகே, நீங்களும் இந்த மாதிரி உடைச்சிக்கோங்க. நான் ரெண்டு ரெண்டும் உடைச்சிக்கிறேன், ஏன்னா நான் குழந்தை, குழந்தை ஒரு தெய்வம், அதனால அதால எல்லாத்தையும் ஒரே டைம்ல உடைக்க முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம பால் வந்து 2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிளாஸ் ஊற்றணும். 1 கிளாஸ் ஊற்றும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் வந்து நம்ம இது போதும்னு வந்து நினச்சிட்டு 1 கிளாஸ்லேயே விட்டுறக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் எடுத்தது ஸ்மால் தான். ஸோ அதனால வந்து நாங்கள் இன்னொரு 1/2 ஊற்றிக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சுகர் போடணும். இதுவே சாக்லேட் ஃப்ளேவர் தானே, இதையே நம்ம சுகர் போடணும்னா வந்து அது பிஸ்கெட்டோட டேஸ்ட்டு வந்து அந்த இது வேகிறதுனால வந்து இதுவாகாது, டேஸ்ட்டு அதோட இது தெரியாது. ஸோ அதனால் நம்ம சர்க்கரை போட்டுக்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம சர்க்கரை போட்டுக்கிறோம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பிஸ்கெட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து
எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிஸ்கெட் இல்லாமல் பார்த்துக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ஆயில் எடுத்துருக்கோம். இந்த ஆயில் வந்து நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி தடவிக்கணும். எந்த இடத்துலையுமே வந்து நம்ம விடக்கூடாது, சைட்லலாம் ஃபுல்லாக தடவணும். நம்ம ஆயில் தடவுறதுனால வந்து அது ஒட்டாமல் வருது. ஸோ அதனால தான் நம்ம ஆயில் தடவுறோம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த இடத்துல இது நம்ம எண்ணெய் வச்சுக்கோல அதில் வந்து ஊற்றிக்கணும். இப்போ வந்து நம்ம பேக்கிங் சோடா போடுறோம். ஸோ இதை போட்டுட்டு நல்லா கடக்கணும். ஸோ இது வந்து அன்ஈவனாக இருக்கக்கூடாது. அஞ்சு நிமிஷம் குக்கரை உள்ள வச்சு ஒரு 40 மினிட்ஸ் வச்சுக்க போறோம். Bye-bye.